தேவி ஸ்ரீ சந்தன மாரியம்மன் திருக்கோவில் 15ஆம் ஆண்டு முளைப்பாரி திருவிழா நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் பாலை வடபகுதி யாதவர் தேவி ஸ்ரீ சந்தன மாரியம்மன் திருக்கோவிலில் 15ஆம் ஆண்டு முளைப்பாரி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்று ஆடி 3ஆம் செவ்வாய்க்கிழமையில் விதை போடுதல் வைபவம் நடைபெற்றது. ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஆடி மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை அன்று 8 மணி அளவில் படையல் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. ஆகஸ்ட் 11ஆம் தேதி அன்று புதன்கிழமை மாலை 5 மணிக்கு முளைப்பாரியை தாமிரபரணி ஆற்றில் கரைக்கும் வைபவம் நடைபெற்றது. அதன் நிறைவு நாளாக 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 8 மணிக்கு மகா அபிஷேகம் மற்றும் வளைகாப்பு அலங்கார தீபாராதனை ஆகியவை நடைபெற்றது. விழாவில் ஆலய பொறுப்பாளர் இசக்கி யாதவ் அவர்கள், ஆலய அர்ச்சகர் சிவஸ்ரீ செல்வராஜ் குருக்கள் மற்றும் யாதவ பொதுமக்கள் பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். இவ்விழாவினை முன்னிட்டு பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. சிறப்பு அலங்கார தீபாரத்தினுடன் மக்களுக்கு பிரசாதம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகமும்
கோயில் ஆலய பொருளாதாரத்தின் சக்தியாத வண்ணாச்சி அவர்களும் மற்றும் யாதவ பொதுமக்களும் துக்கங்களை அடைந்து செய்திருக்கிறது. எல்லாம் உள்ள இறைவன் நல்லா நம்பாள் அருவா எல்லாருக்கும் சந்தோஷமாக நடக்கும் நாடு செழிக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். விசுவாசித்தவர் ஆலய அச்சராக நான் பயன்படுத்த வேண்டிய 25 ஆண்டுகளாக சில செய்தி செல்வராஜ்குமார்